नामान गिरि महाराज की जय, समस्त साधु मंडली की जय। भगवान नामा அதுதான் முக்கியமா மனுஷனுக்கு கடத்தேறத்துக்கு வழி. இதுக்கு சின்ன ஆறு, எனக்கு 6 வயசு, குருஜிக்கு 8 வயசும் போது எங்க அப்பா கூடவே அழிச்சுட்டு போவான் பஜனைக்கு. எங்க அப்பா பெரிய பாகவதர், நிறைய இடங்கள்ல நாம சங்கீர்த்தத்தை பண்ணி எங்களையும் கூட கூட்டின்னு போய் பஜனை சொல்லி கொடுத்த. அதனோட பலன்தான் நாங்க இந்த அளவுக்கு பண்றோம். குருஜியாகவும் நானும் எல்லாருமே எங்க அப்பாவால மேல வந்தோம். இந்த சுவாமிய முதல்ல எங்க அப்பாவுக்கு ஒரு சித்தர் சொல்லி எங்க அப்பா தரிசனம் பண்ண சொன்னார். நீ தரிசனம் பண்ண உடனே பசங்களை கொண்டு அங்க சேர்த்துடுன்னு. அதே போல எங்களை கூட்டின்னு போய் காமிச்சு பகவான்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், என்ன சீகாரமாகவும் குருஜியை சிஷியனாகவும் எடுத்துட்டார். அப்படி அந்த மகானுபாவனோட அனுகிரகம் இன்னி வரைக்கும் பகவன் நாமா சொல்லக்கூட எங்களுக்கு முடியாது. காரணம், வேற ஏதாவது பண்றோம், ஜபம் பண்றோம், ஜபம் கையில பொருட்டும் நாக்கு சொல்லும், ஆனா மனசு எங்கேயோ போகும். பகவன் நாமாவில மட்டும் யாராவது ஒருத்தர் பாடினா திருப்பி பாடணும். ஆகையினால மனசு அதில் லைக்கும், கையை தட்டி தாளம் போட்டு பாடுவோம். அந்த மாதிரி பாடுறதுக்கு பகவான் நமக்கு ஒரு வழியை கொடுத்தான். அதுதான் மேல வரக்கூடிய வழி. பாக்கி ஜபம் தபம், நானும் ஸ்ரீவித்த உபாசகி தான், ஜபம் கொஞ்ச நாய் தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இல்லை. அது பகவன் நாமான்னா, ஒரு ராதா கல்யாணத்துக்கு போனோம்னா அத்தனை பேரும் பாடுறதும் ஆடுறதும் இந்த தாளம் போட்டு அந்த நாமா காதுல ஒழிச்சுட்டே இருக்கும். ஆத்துக்கு வந்து படுத்துட்டாலும் அந்த நாமா தான் இருக்கும். அதனால பகவன் நாமாவுக்கு ஈக்குவல் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அது எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நாங்களும் சின்ன வயசுலேருந்து பகவன் நாமாவும் பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்க ராதா சுவாமி என்ன பண்ணார், ஞானானந்த மண்டலின்னு ஆரம்பிச்சா எங்க அப்பா என்ன சொன்னார், லேடிஸ் விங்குக்கு நீ ஒரு ஞானானந்த நாம சங்கீர்த்தன மாதர் மண்டலின்னு வெய்யினார். அதே போல மாதர் மண்டலின்னு வச்சு இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா பரணான்னு இம்சையில எங்கேயும் போக முடியல, ஆனா இதெல்லாம் போன்ல பஜன் நடந்துட்டே இருக்கு, டெய்லியே நடக்குது. அதனால பகவான் நாமாவுக்கு ஈக்குவல் வேற எதுவும் இல்லை. அதை நிறைய சொல்ல சொல்ல இந்த எல்லாம் தானா போயிடும். அதனால ஈஸ்வரனை வேற எந்த ஜபத்திலையோ தபத்திலையோ பண்ண ஒரு 10 நிமிஷம்தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் மூடிடும். ஆனா இந்த நாம பஜனை மட்டும் காத்தால ஆரம்பிச்சு ராத்திரி 12-1 மணி, கோபாலகிருஷ்ண பகவதருக்கு நாங்க நானும் என்னையும் என் குருஜியும் அழிச்சின்னு போவாரு எங்க அப்பா. குருஜி அதாவது கோபாலகிருஷ்ண பகவதர் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு அக்ரஹாரத்துல ஒரு ஆத்துல பஜனை பண்றாருன்னு எங்க அப்பா என்ன பண்ணா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பென்னி சுப்பராவ் ஐவா ராஜு செட்டியார் எல்லாரையும் அழிச்சுட்டு போனார். அப்ப பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு நல்லா பண்ற பாகவதற்கு ஒத்திரியுமே தெரியலையேன்ட்டு பென்னி சுப்பராவை கூப்பிட்டு, நீ பண்ற ராமநவமி உற்சவத்துல 10 நாள் பண்ணுவார், 9 நாள் இது வச்சுக்கோ, 9-ஆனா இவரோட திவ்யநாம வச்சுட்டு 10-ஆனா ராமநவமி உற்சவம். அன்னிலேருந்து அப்ப ஆரம்பிச்சதுதான் அவருக்கு எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா எங்க போனாலும் என்னையும் கூட்டு போவார் பாகவத. அதான் குருஜி சொல்வார், ராத்திரி 10 மணி ஆன உடனே குருஜி என்ன பண்ணார், மெதுவா ஏதோ ஆத்துக்கு போவார். எங்க அப்பா சொல்வா, ஏடா குழந்தை முழுக்க இருந்தா நீ ஏண்டா இல்ல, குழந்தைய மடியில உட்காந்துச்சுன்னு தனக்கு வர பாலெல்லாம் அவர் கொடுக்குறாரு, அதனால அவன் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி அந்த கூட அழிச்சின்னு போய் எங்களை இந்த மாதிரி தத்துவ பண்ணது எங்க அப்பா. அதனால எங்க அப்பாவுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணணும். எங்க அப்பா வந்து குரு சுவாமியை கொண்டு காமிச்சு அவர்கிட்ட விட்டார். சுவாமி சொன்னார் தனக்கு சீகாரமா என்னை வாங்கிட்டார். அதனால இன்னைக்கும் ஞானானந்தான்னு சொன்னா போரும் சகலமும். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதிகள் அங்கிருந்து வருவா மாமியை சாமித்த. அவர் என்ன பண்ணார், சுவாமி தான் உட்காந்து பாதத்துல ஒரு பெரிய மூட்டளவு விபூதியை கொட்டி அபிஷேகம் பண்ண சொல்லி அத்தனையும் மூட்டை கட்டி எங்கிட்ட கொடுத்தார். இது பிற்காலத்துல உனக்கு உபயோகப்படும். நான் அப்படியே கொண்டு பீரோல வச்சுட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஒரு அம்மாவுக்கு கேன்சர், சுவாமிகிட்ட சொன்னேன், இது மாதிரி பாவம் கேன்சர்ல இருக்கிறேன், உங்ககிட்ட எதுக்கு விபூதி கொடுக்க வேண்டியது தானே இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சு அதை எடுத்து கொண்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் இருந்தாவோ, இப்பதான் சமீபத்துல செத்து போறான்.
சுவாமிய அவர் என்ன பயஞ்சினாதான் சொன்னான் டாக்டர். இவ அங்க போன உடனே டாக்டர் பார்த்துட்டு என்னமா இது நீ உயிரோடு இருக்கியா நீ அப்படின்னா, ஆமா எங்க சுவாமி வந்து ஞானானு சுவாமி விபூதி கல்யாணி எங்க குருஜி கொடுத்தா அதுலேயும் சரியா போச்சு. டெஸ்ட் பண்ணான், ஐயோ இருந்த இடமே தெரியலையேண்ணா, அப்படியேப்பட்ட பெரிய மகான் ஞானானந்த சுவாமி, அவருடைய கருணை தான் நாங்க இவ்வளவு தூரம் இருக்கோம். அப்படி அந்த பஜனி இதோட கருணை என்னன்னா, எங்கே போனாலும் பகவன் நாமா காதுல விழுந்துட்டே இருக்கு. அந்த காதுல விழற பகவன் நாமாதான் இன்னி வரைக்கும் நம்மளுக்கு காப்பாத்தன. அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு ஊரா போய் பார்த்துட்டு வர சொன்னார், என்ன டூர் ஆரம்பிச்சு கொடுத்தார். சரின்னு ஒரு பஸ் எடுத்துட்டு எல்லா இடக்கும் போய் மதுரையிலே காத்தார்ல இருந்து திரு கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை இடத்துக்கும் போய் அத்தனை இடத்துலையும் பஜனையும் பண்ணி பகவன் நாமாவை சொல்லி நம்மளால ஆனது, அதாவது ஒரு 10 பேரை பாடவை பகவன் நாமாவை சொல்லவை ராமநாமத்தை சொல்லவை ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னன்னா ஜபமா ராமநாம பண்ணாக்க மத்த நினைவுகள் மனசுல இருந்தே இருக்கு, ஆனா பஜனைன்னு பண்ணினா அவ பாடுற வாழ்த்த நம்ம வாங்கி பாடணும். அதனால என்ன அது கையை தட்டி தாளம் போடுறதா, அதை காதுல வாங்கிண்டாதான் மனசு அங்க லயிச்சாதான் திருப்பி பாட முடியும். அதனால்தான் பகவன் நாமாவில பஜனையில பஜனைக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அப்படியே என் முதல்ல என்ன பண்ணார், ஒரு சித்தர் சொல்லி எங்க அப்பா போய் சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் சுவாமி என்ன பண்ணார், நாம சங்கீர்த்தனா எங்க அப்பாவோட அம்மா பெரிய நிறைய பாடகி, அவ தான் பூச்சிங்க டைகருக்கு குரு. அவ வந்து எங்க அப்பா பெரியப்பா சித்தப்பாக்கு, பெரியப்பா காலக்ஷேபம், சித்தப்பா கச்சேரி, எங்க அப்பா பஜனைக்கு வச்சுட்டார். எங்க அப்பா வந்து போர்ட்ரஸ்ட்ல இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் ஜாயின் பண்ணலாம். சினிமாவில் பெரிய ஆக்டர், சீஃப் ஆக்டராக இருந்தார். நிறைய ட்ராமா கிளாஸ் ட்ராமா நடத்திட்டு இருந்தார். மார்கழி மாதம் தவறாம பகவன் நாமா பஜனை, கோயம்புத்தூர்ல 4 மாடு ஆகிய கோவில் சுத்தி போயிட்டு வருவா. இங்கே மெட்ராஸ்க்கு வந்து 53 போயிடுவார் மெட்ராஸ்ன்னு சொன்னார் அந்த சித்தர். அப்போ வந்து இந்த மகான் கிடைப்பா போய் பாரு. அதே போல 53 நாங்கள் மெட்ராஸ் வந்தோம். மெட்ராஸுக்கு வந்த உடனே எங்க சித்தி திருக்கோவிலூர்லேருந்து எங்க அப்பாவோட சித்தி பேரனுக்கு பூனை போடுறேன் வாண்ணா, இவண்டா இவ்வளோ நன்னா பஜனை பண்ற, இங்க சித்தலிங்க மட்டும் ஒரு மகான் இருக்காரு போய் பார்க்க கூடாதானா. எங்க அப்பாவுக்கு ஷாக் அடிச்சுது அந்த சித்தர் சொன்னதும் இந்த மகான் இருக்கான்றது. உடனே அங்கே போன போய் அவர்கிட்ட போன உடனே அதுவும் அவ்வளோ சுலபமா எங்க அப்பா நம்ப மாட்டான். அதனால 10 அங்கேயே இருந்தார். இருந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது பெரிய மகான்னு தெரிஞ்சுட்டு அங்க எங்களையெல்லாம் கூட்டின்னு போக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஞானானந்த மண்டலின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அப்புறம் மூலை மூலையா பஜனை தனித்தனியா பண்ணிருந்த அவளையெல்லாம் கூப்பிட்டுடே தனித்தனியா பண்ணாதீங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு 2 நாள் எல்லாருமா சேர்ந்து சம்மேளனம்னு வச்சு எல்லா பாகவதாலையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பாட்டா பாட சொன்னார். அதுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, சம்மேளனமும் நடக்குது. நான் இங்க பகவன் நாம ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலின்னு வச்சு நடத்தின்னு இருந்தேன். அதுக்கு இடமும் வாங்கியாச்சு, குருஜி சொல்லி நாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி வாங்கிட்டோம். அந்த நான் வாங்கின உடனே சுவாமி என்ன சொன்னார், ஞானாந்த நாம சங்கீர்த்தன மண்டலி ஆம்பளைகள் வச்சிருக்காங்க, நீ பொம்மநாட்டிகளுக்கு ஞானாந்த நாம சங்கீர்த்தன மாதர் மண்டலின்னு வெயின்னர். அது பக வச்சு இப்ப நடத்தின் இருந்தேன். இப்ப குருஜி கூட கேட்டார், என்னடி பெரிய இவ மாதிரி லேடிஸ் மண்டலி வச்சிருக்கேன்னு. நான் சொன்னேன் சாமி சொன்னார் வச்சேன்னு. இவர் என்ன பண்ண, அன்னைக்கு சாமி கிட்ட போனார், நீ என்ன அவளை மிரட்டி இருக்க, நான் தான் அவளை வைக்க சொன்னேன் ஞானானந்த மாதர் மண்டலின்னு, லேடிஸ்க்கு ஒரு இது வேண்டாமா அவளை சொன்னேன்னு. அப்ப அங்கேயிருந்து வந்தார், ஏய் சுவாமி தான் சொன்னாராம் நீ பண்ணுடினார். அதனால இன்னைக்கும் ஞானானந்த நாம சங்கீர்த்தன மாதர் மண்டலி நடக்குது. எங்க அப்பா தான் இதுக்கு மொத்த காரணத்தால, தைப்பூசம் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சுவாமி என்ன சொன்னார், ஒரு சுவாசினி மேளா பண்ணி ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு புடவை கொடுத்து நவர இது சகசரநாமலதா சகசரம் பண்ணி ராதா கல்யாணம் பண்ணினார். 3 இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ கருணை, அவரோட கருணை இன்னி வரைக்கும் நன்னா நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு என்னென்ன மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி,
எதா இருந்தாலும் அவரோட விபூதியை இட்டுண்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிட்டார். ராதாகிருஷ்ணா